ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம மாருதி சுசுகியை பொறுத்தவரையும் அதில் வந்து நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஹிடன் ஃபீச்சர்ஸை பற்றி வந்து தமிழில் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோவே இல்லை. நானுமே என் காருக்கு வந்து அந்த ஹிடன் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஹிந்தி வீடியோஸ் தான் பார்த்துக்கிட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து தமிழில் உங்களுக்காண்டி ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடலான்ட்ருக்கேன், வாட்ச் பண்ணுங்கள். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டோர் லாக் பண்ணுறதுல வந்து என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட் நம்ம லாக் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு பஸ்ஸர் அடித்து லாக் ஆகும். இப்போ அன்லாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அன்லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ரெண்டு அந்த பஸ்ஸர் சவுண்ட் வந்து டூ டைம்ஸ் அடித்து என்ன ஆகும்னா டோர் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் டோர் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருக்கும், எப்படா அடுத்து அந்த சைட்லாம் ஓப்பன் பண்ணுறதுன்னு. டிரைவர் தான் உள்ளே போய் உட்காந்து ஓப்பன் பண்ணுவார். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த பட்டன் இப்போ நீங்கள் லாக் பண்ணுறீங்கன்னா, இந்த அன்லாக் பட்டனை வந்து டூ டைம்ஸ், ஒன் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா நாலு டோருமே ஓப்பன் பண்ணிடுது. இப்போ பாருங்கள், நான் என் காரை ஓப்பன் பண்ணுறேன், நாலு டோருமே ஓப்பன் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரை வந்து நைட் டைமில் எங்கேயாவது பார்க் பண்ணும்போது, ஒரு பார்க்கிங் லாட்லேயோ இல்லைனா ஒரு வந்து ஒரு மால்லேயோ பார்க் பண்ணும்போது, இன்லெட் ஒரு பக்கம் இருக்கும், அவுட்லெட் வந்து ஒரு சைடு இருக்கும். இப்போ நம்ம காரை வந்து இன்லெட்டில் விட்டுட்டு அவுட்லெட்டில் ஓடி வரும்போது எந்த பக்கம் எந்த சைடு பார்க் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது என்ன பண்ணலான்னா, இந்த லாக் பட்டன் அன்லாக் பட்டனை ரெண்டையும் சேர்த்து ஒரு 3 செகண்ட் பாருங்கள், ஒரு 3 செகண்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, கார் வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கார் எங்கே இருக்குதுன்னு ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நம்ம மாருதி உள்ள இன்டீரியரில் இருக்கிறோம். இன்டீரியரில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நம்ம அந்த ஹிடன் ஃபீச்சர்ஸ், அதாவது சாக் சென்சார்ஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். அது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கீயை போட்டுரும். கீயை போட்டு ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் காட்டும். அதில் வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த ரெண்டு பட்டன் இருக்குமா, அது நம்ம ரைட் சைடில், அதாவது டிரைவருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த இதை வந்து ஒரு 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க கன்டினியூஸாக. அப்போ என்ன பண்ணும், கிளாக்னு வரும். அதுலேருந்து என்ன பண்ணுங்கள், கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணுங்கள். கிளாக்கு, நெக்ஸ்ட் வந்து டோர் வரும், நெக்ஸ்ட் லைட் வரும், நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டின்னு வரும். அதை வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ S2 வரும். S2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை SL1 SL2 இருக்கும். நான் வந்து SL1 செலக்ட் பண்ணிக்கிடுறேன். ஓகேவா, உங்களுக்கு வந்து சாக் சென்சார் ஆக்டிவேட் பண்ணால் SL1 செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்னு வரும். இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, S2 S3 S4 வருமா, S4 போங்க. அங்கே வந்து சவுண்டு நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து 15 வரையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10 வச்சு கொடுக்க கிளிக் பண்ணுறேன், சக்ஸஸ்னு வந்துட்டு. இப்போ என்ன பண்ணலாம், SL4 போய் சவுண்டை வந்து 10 வச்சுக்கோங்க, சக்ஸஸ் கொடுத்துங்க. சக்ஸஸ் கொடுத்தோன்னே பேக் இருக்கும், பேக் கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட் இருக்கும், எண்டுன்னு இருக்கும், எண்டை கிளிக் பண்ணும். ஓகேவா, எண்டை கிளிக் பண்ணிங்கன்னா பழைய மாதிரி வந்துடும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளே போய் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் போய் அந்த சாக் சென்சருக்குள்ள செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி இந்த சாக் சென்சார் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இதை வந்து வண்டியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், யாராவது வந்து நம்ம வண்டி டச் பண்ணாலும் வந்து பாருங்கள், இப்போ பண்ணால் சாக் சென்சார் ஆக்டிவேட் ஆகிடும். அதே மாதிரி எந்த பக்கம் இந்த சைடு மட்டும் இல்லை, இந்த சைடு யாராவது வந்து டச் பண்ணுறோம், வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்து மாருதி கார் எந்த காரனாலும் உங்களுக்கு பண்ணலான்னு நினைக்கிறேன். ஷிஃப்ட்டில் கன்ஃபார்மாக எல்லாருமே ஷிஃப்ட் வச்சுருக்கவங்க வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹிடன் ஃபீச்சர்ஸ் எப்படி அன்லாக் பண்ணலான்னு பார்த்தோம். அதில் வந்து லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லைட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டு கிளாக் அப்புறம் லைட் அப்படின்னு வந்திருக்கும். அந்த லைட் வந்து என்ன ஆப்ஷன்னா, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்குள்ள லைட்டு வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அதுவும் நீங்கள் பண்ணணும் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்தோம். இதுக்கு மேலே எல்லா ஃபீச்சர்ஸ் வந்து என் அடுத்த வீடியோவில் பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.